Hi guys, welcome back to new video. In this video, we have a match on a team prediction. South Africa Women's vs. Sri Lanka Women's match on a T20 Commonwealth match on a team. In the match, we have two players full and full analysis and then final on a team. In the video, must be very careful watch. Guys. Okay, guys, now we have a South African team playing 11. That is accepted. We have a playing 11 அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அனிகா பௌஸ் டேசிம் பிரிட்ஸ் டியூப்ரஸ் லாரா உல்ஃப்ட்ராஃப் ஸ்ட்ரீட் ட்ரயோன் எஸ் லூனோஸ் கேப்டன் என்டிலா கிளர்க் சினோல ஜெஃப்டா இஸ்மாயில் அக்காக்கா அண்ட் தென் மில்ஃபா. இது வந்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட பாசிபிள் பிளேயிங் 11. ஒவ்வொரு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ஸையும் நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அனிகா பௌஸை பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 32 ரன் பிளஸ் 1 விக்கெட் ப்ரீவியஸ் கேமில் எடுத்திருந்தார். பிளஸ் வந்து பார்த்தோம்னா டேசிம் பிரிட்ஸ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரீவியஸ் கேமில் கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக 38 ரன்ஸ் பார்த்தோம்னா இவங்களும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பிளஸ் லாரா உல்ட்ராஃப் 41 ரன்ஸ் அண்ட் தென் சி ட்ரயோன் 16 ரன்ஸ் பிளஸ் 0 விக்கெட். அவங்க வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். பிளஸ் பவுலிங்கை பொறுத்தளவு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் 2 விக்கெட்ஸ் அண்ட் தென் மில்ஃபா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க ப்ரீவியஸ் கேமை பொறுத்தளவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிக் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் எல்லாமே இன்னைய மேட்ச்சில் நம்ம ப்ளே பண்ணணும். அனிகா பௌஸ் 1, டேசிம் பிரிட்ஸ், லாரா உல்ட்ராஃப், ஸ்ட்ரீட் ட்ரயோன், இஸ்மாயில், அக்காக்கா அண்ட் தென் மில்ஃபா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைய மேட்சில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிக்கிங் பிளேயர்ஸ் அப்படின்னு கீ பிளேயர்ஸ்னு பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் நம்ம இன்றைய மேட்சை எடுத்துகிட்டு போகிறோம். இதில் ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் லூனஸ் ரிஸ்கி ஆப்ஷன். மேபி டாப் ஆர்டரில் கொஞ்சம் கொலாபரேஷன் ஆகி விக்கெட் விழுந்துச்சுன்னா லூனஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அண்ட் தென் என்டிலா கிளர்க்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ப்ரீவியஸ் கேமில் என்டிலா கிளர்க்கை பொறுத்தவரை ஐ திங்க் 3 ஓவர்ஸோ 2 ஓவர்ஸோ போட்டாங்க, நிறையவே அடி வாங்கியிருந்தாங்க அவங்களோட பவுலிங்கில். மேபி ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டியூப்ரஸ், லூனர்ஸ் அண்ட் என்டிலா கிளர்க் இவங்க மூணு பேருமே ரிஸ்கான ஆப்ஷன். இந்த மேட்சை பொறுத்தளவு ரிஸ்கி ட்ரையாக தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கன் உமன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் உமன்ஸை பொறுத்தளவு விகிம் குணரத்னி, செமரிமா அட்டப்பட்டு, அஸ்வினி பெரேரா, மாதவி, என்டி செல்வா, ஹச் தில்காரி, ஏ காஞ்சனா, அனுஷ்கா சஞ்சீவானி, ஓ ரன்சிங்கா, எஸ் குமாரி, ரன்வீரா. இது வந்து ஸ்ரீலங்கன் டீமோட பாசிபிள் பிளேயிங் 11, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பிளேயிங் 11ஸ். இந்த டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டி செல்வா 36 ரன்ஸ் அண்ட் தென் ஓ ரன்சிங்காவை பொறுத்தளவு 2 விக்கெட்ஸ் அண்ட் தென் ரன்வீரா 3 விக்கெட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பவுலிங்கில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ ரனிசிங்கா அண்ட் தென் ரன்வீர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் டீமோட அந்த பவுலிங் பில்லர்ஸ்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேர் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு எல்லா மேட்ச்சுமே கொடுத்துருவாங்க. இன்ன வரையும் ப்ளே பண்ணல, ரெண்டு மேட்ச்லுமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கீ பவுலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேட்டிங்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செமிரியமா அட்டப்பட்டு ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ், பட் இன்ன வரையிலும் ரெண்டு கேம்லேயுமே பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. மேபி சவுத் ஆஃப்ரிக்கன் அகேன்ஸ்டாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்ச்சில் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் அவங்கள நம்ம கீ பிளேயர்ஸாக பார்க்கணும். நெக்ஸ்ட் என்டி செல்வா மிடில் ஆர்டரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டப்பட்டு அண்ட் தென் என்டி செல்வா, ஓ ரனிசிங்கா, ரன்வீஸ் ரன்வீரா இவங்க நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக இருக்கும் நம்மளோட டீமை பொறுத்தளவு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் டீமை பொறுத்தளவு இவங்க நாலு பேரும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட்டு ரிஸ்கி ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சிங் பெரேரா, ஹச் தில்காரி ஒரு ஆல்ரவுண்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணுறதை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு பிச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபார் பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் ஆகும் அண்ட் தென் ஸ்பின்னருக்கும் ஓரளவுக்கு இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எட்வெஸ்டன் இங்கிலாண்டில் நடக்கக்கூடிய மேட்ச். இங்கிலாண்டு அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்விங் அண்ட் தென் சீம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் அப்படிங்கனால ஃபாஸ்ட் பவுலருக்கு ஹெல்ப் இருக்கும். பட் சேம் டைம் ஸ்பின்னரும் ஒன் ரன் குட் பால்ஸ் போட்டாங்கன்னா விக்கெட் விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையவே. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 120-140 எதிர்பார்க்கலாம் இந்த பிச்சை பொறுத்தளவு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற டீமை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பவுலர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஓவர்ஸுமே ரெண்டு டீமில் கன்ஃபார்ம் போட்டுருவாங்க. இப்போலாம் பார்த்தோன்னா மாடர்ன் டென் கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட பவுலிங் போடுறாங்க. யாருனாச்சும் ஒரு பவுலர் அடி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க 1 ஆர் 2 ஓவர்ஸ்லேயே மெயின் பவுலராக இருந்தாலும் கட் பண்ணிடுறாங்க. பட் இந்த ரெண்டு டீமில் 4 ஓவர்ஸுமே போடக்கூடிய பவுலர்ஸ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பவுலர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமில் ரன்வீரா அண்ட் தென் ரன்சிங்கா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 4 ஓவர்ஸுமே போட்டுருவாங்க.
நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் உமன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சி ட்ரயோன் அண்ட் இஸ்மைல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் போடுவாங்க, அதனால இந்த 4 பவுலர்ஸுமே மஸ்ட் பிக்காக இருக்கும் நம்மளோட டீமை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் ஃபைனலாக வின்னிங் ப்ரெடிக்ஷன், இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் உமன் 80% மேட்சை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு அதிக பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணியிருக்கலாம். இப்போ பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டிக் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு 7 பிளேஸ் அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய ஒரு 4 பிளேஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம இந்த டீமை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த அந்த 7 பிளேஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு அண்ட் தென் 4 பிளேஸ் ஸ்ரீலங்கன் சைடு பிக் பண்ணியிருக்கோம். கீ பிளேயர்ஸை மட்டும் தான் பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் ப்ளஸ் ஜிஎல் அல்லது மினி கிராண்ட் லீக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம். இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் டி பிரிட்ஸ், பேட்டிங்கில் என்டி சில்வா, எஸ் லூனஸை பிக் பண்ணியிருக்கோம். ஒரு ரிஸ்கான ஆப்ஷனை ட்ரை பண்ணுறோம். லாரா உல்ட்ராஃப்ட் கீ பிளேயர் அண்ட் தென் அனிகா போஸ் ஓப்பனிங் பிளேஸ்மென் ப்ளஸ் 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் தென் சி ட்ரயோன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்காக்கா இஸ்மைல், ஓ ரணிசிங்கா, ஐ ரன்வீரா அண்ட் சமிரிமா அட்டப்பட்டு. கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ஒரு பிளேயருக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டான ஆப்ஷன், அவங்கள பொறுத்தவரை நல்ல ஒரு பிளேயர், சாலிடான ஒரு குட் ஆல்ரவுண்டர், அதனால மஸ்ட் பி அவங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். 4 ஓவர்ஸுமே அவங்க போடுவாங்க, ப்ளஸ் பேட்டிங்கும் ஓப்பனிங் ஆடுறனால மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணுறனால நம்ம சமிரிமா அட்டப்பட்டுக்கு போயிருக்கோம். மேபி நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனிகா பவுஸ்க்கு கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு லாரா உல்ட்ராஃப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சேஃபாக ட்ரை பண்ணலாம், பட் கொஞ்சம் ரிஸ்க்கு, லைட்டான ரிஸ்க்கு தான். நீங்கள் சமிரிமா அட்டப்பட்டுக்கே ட்ரை பண்ணலாம், பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.